தந்தி இணைய நேயர்களுக்கு வணக்கம். பிரபல நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்றைய தினம் காலமானார். அவரது மறைவிற்கு திரையுலகத்தினர் மட்டுமல்லாமல் அரசியல் பிரமுகர்கள் என பல்வேறு தரப்பினர் அவரது மறைவிற்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். குறிப்பாக நேற்றைய தினம் மாலை முதல் சென்னை கோயம்பேடில் இருக்கக்கூடிய தேமுதிக அலுவலகத்தில் நடிகர் விஜயகாந்த் அவரது உடலானது பொதுமக்களின் பார்வைக்காகவும் திரையுலகத்தினர் பார்வைக்காகவும் வைக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து அந்த இடத்தில் போதிய வசதி இல்லாத காரணத்தினால் அங்கிருந்து விஜயகாந்த் அவர்களுடைய உடலானது தீவு திடல் பகுதியில் தற்காலிகமாக அங்கு செட்டுகள் அமைக்கப்பட்டு அந்த இடத்துல பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக திரையுலகத்தினரும் நடிகர்களும் அரசியல் பிரமுகர்களும் என இன்று காலை முதலே பலரும் நேரடியாக வந்து நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு அவருடைய மறைவிற்கு அவரது பூர்த உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திட்டு சென்றிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நடிகர் அஜித்குமார் அவர்கள் இந்த இறுதி அஞ்சலியில் பங்கேற்பார் என்று தகவல்கள் வெளியானது. ஆனால் அந்த தகவல்கள் எதுவும் உண்மையில்லை என்று தற்பொழுது நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக நடிகர் அஜித்குமார் அவர்கள் தற்பொழுது விடாமுயற்சி திரைப்படத்தின் படப்பிடிப்பு தளத்தில் துபாயில் இருப்பதனால் தற்பொழுது இந்த விஜயகாந்த் அவர்களின் மறைவுக்கு இறுதி அஞ்சலியில் பங்கேற்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது என தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாக நடிகர் அஜித்குமார் அவர்கள் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் அவரது தம்பியுமான எல்கே சுதீஷ் அவர்களையும் நேரடியாக தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு தனது ஆழ்ந்த இரங்கல்களை அவர்களுக்கு நடிகர் அஜித்குமார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நேரடியாக தற்பொழுது அவரது உடலுக்கே வந்து நேரடியாக அஞ்சலி செலுத்த முடியாத அந்த வருத்தத்தையும் நடிகர் அஜித்குமார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அஜர்பைஜான் நாட்டில் இந்த விடாமுயற்சி திரைப்படத்தின் படப்பிடிப்பு முடிஞ்சு துபாயில் நடைபெற்று வருகிறதன் காரணமாக சில நாட்கள் அந்த துபாயில் அதன் படப்பிடிப்பு நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த படப்பிடிப்பு அனைத்தும் முடிந்த பிறகு நேரடியாக சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய நடிகர் விஜயகாந்த் அவர்களது இல்லத்திற்கு நேரடியாக வருகை தந்து பிரேமலதா அவர்களை சந்திப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். நடிகர் விஜயகாந்த் அவர்களை இழந்து வாடும் அவரது குடும்பத்திற்கு நடிகர் அஜித்குமார் அவர்கள் தனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது இந்த செய்தியானது தற்பொழுது நமக்கு ஒரு பிரத்யேக தகவலாக கிடைத்திருக்கிறது, குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.